வணக்கம் எல்லாருக்கும், சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு நாள் கழித்து ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சடாக் டூ ட்ரெய்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மூணு நாள் முன்னாடி சடாக் டூ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போது நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் செம்ம வைரலாக போய்கிட்ருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக்ஸ் தான். இந்த ட்ரெய்லருக்கு இது வரைக்கும் 10 மில்லியன் டிஸ்லைக்ஸ் கிடச்சிருக்கு. உலகத்திலே அதிகமாக டிஸ்லைக் செய்யப்பட்ட மூவி ட்ரெய்லர் இது தான். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் அதிக டிஸ்லைக் செய்யப்பட்ட மூணாவது வீடியோ இது தான். எதுக்கு இந்த ட்ரெய்லருக்கு இவ்வளோ டிஸ்லைக் கிடச்சிருக்கு, மக்களே அந்த வீடியோ அவ்வளோ இருக்கிறாங்கன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்துறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சடாக் பார்த்தீங்கன்னா 1996 ரிலீஸ் ஆச்சு. நம்ம சஞ்சய் தான் அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் அப்போ வந்த டைமில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதை தமிழில் அப்புன்னு ரீமேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிரசாந்த் சாசாரும் தேவன்மும் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் அதில் செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க. அதை டேரக்ட் பண்ண அதே மகேஷ் பாட் தான் இந்த படத்தையும் டேரக்ட் பண்ணுறாரு. இதில் வந்து சஜய் டட், ஆலியா பாட் மற்றும் ஆதித்யா ராய் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் இவ்வளோ டிஸ்லைக் வாங்குறதுக்கு மூணே காரணம் தான். ஒன்று வந்து அந்த ட்ரெய்லர் மொக்கையாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது ரீசன் நெப்போட்டிசம். மூணாவது வந்து ஆலியா பாட். கடந்த ஜூன் மாதத்தில் நம்ம சுஷாந்த் சிங் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரோட தற்கொலைக்கு பெரிய காரணமாக சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெப்போட்டிசம் தான். அண்ட் சடாக் டூ ட்ரெய்லர் வந்து எல்லாம் நெப்போட்டிஸோட ப்ராடக்டாக தான் பார்க்குறாங்க. படத்தோட ப்ரொடியூசர் மற்றும் டேரக்டரான முகேஷ் பட், அவரோட பொண்ணான ஆலியா பட் மற்றும் பூஜா பட்டை அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஹீரோவான சஞ்சய் டட் வந்தீங்கன்னா பெரிய ஹீரோவான சுனில் டட்டோட பையன். அப்புறம் இன்னொரு ஹீரோ ஆதித்யா ராய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரொடியூசரான சித்தார்த் ராயோட தம்பி. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இவ்வளோ நெப்போட்டிசம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கரண் ஜோகர் வந்து ஆலியா பட்டுக்கிட்ட நீங்கள் யார் லவ் பண்ணுவீங்க, யாரை கொலை பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து ஆலியா பட், நான் சுஷாந்த் சிங்கை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுஷாந்த் சிங்கும் இறந்து போயிட்டாரு. இது வந்து சுஷாந்த் சிங் ஃபேன்ஸுக்கு ஆலியா பட் மேலே ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மகேஷ் பாட்டும் சுஷாந்த் சிங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் அவர் தான் சுஷாந்த் சிங் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியதுக்கு காரணமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுஷாந்த் சிங்கோட தற்கொலைக்கு மகேஷ் பாட்டும் ஒரு பெரிய காரணம்னு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நெப்போட்டிசம் இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு டைமில் தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ஆனதுலேருந்தே நிறைய டிஸ்லைக் வாங்கிட்டு இருக்கு. ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டிஸ்லைக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்தும் இந்த ட்ரெய்லருக்கு டிஸ்லைக் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு டிஸ்லைக் பண்ணி நெப்போட்டிசம் எதுக்கான ஹேட்டரை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ஹாட் ஸ்டார் ரிலீஸ்னா நாங்கள் யாரும் பார்க்க மாட்டோம், ஹாட் ஸ்டாரே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோன்ட்டு ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெப்போட்டிசம் வந்து பாலிவுட்டில் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பிரபு, கார்த்திக், விஜய், தனுஷ், சூர்யா, கார்த்தி, ஜெயம் ரவி, ஜீவா, சிம்பு, பிரசாந்த், அதர்வா, கௌதம் கார்த்திக், சாந்தனு, விஷால், சிபிராஜ், விக்ரம் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போவோம். இந்த லிஸ்ட்டில் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ன விஜய் வந்து அவர் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் அவரோட டேலண்ட் மற்றும் ஹார்ட் ஒர்க் வச்சு தான் மேலே வந்திருக்காரு. இதே மற்ற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் மேலே வர போராடி தான் இருக்காங்க. இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதை விட பெருசாக போகும். என்டிஆர், அல்லு, அக்கினி, சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, வெங்கடேஷ், பவன் கல்யாண் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும். நெப்போட்டிசம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதா தான் இருக்குமே தவிர மற்றவங்க வாய்ப்பை பறிச்சோ இல்லை மற்றவங்க வளர்ச்சியை தடுக்கிறதாவோ இருக்கக்கூடாது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ்லேருந்து எல்லோரும் கெட்ட நெப்போட்டிசத்தை அழித்து மற்றவங்களுக்கு எல்லோரும் உதவி பண்ணுற ஒரு நல்ல முயற்சி எல்லோரும் தொடங்குவோம். மீண்டும் எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.